வயிற்று புண்கள் வயிற்று சுவற்றில் இருக்கும் திறந்த புண்கள். உங்க வயிற்றுல இருக்கும் அமிலம் உங்க வயிற்று புறணிய சேதப்படுத்த தொடங்கும் போது வயிற்று புண் உருவாகுது. வயிற்று சுவர்ல ஏற்படும் சேதம் வயிற்று புண்களை ஏற்படுத்துது. இதனால வலி மற்றும் இரத்த போக்கு ஏற்படலாம். இந்த வயிற்று புண் வராம தடுக்கிறது எப்படி அப்படிங்கறதையோ, ஏற்கனவே வயிற்று புண் இருக்கிறவங்க என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத பத்தியோ இந்த வீடியோல பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க மருத்துவம். உடன் வழங்கியவர் டாக்டர் ஜிவி ஹெல்த் கேர். வயிற்று புண் மோசமான ஒன்று. வயிற்று வலி, வயிறு எரிச்சல், வீக்கம் இல்ல ஏப்பம் போன்ற உணர்வு, கொழுப்பு நிறைந்த உணவுகளுக்கு சகிப்புத்தன்மை இல்லாதது, நெஞ்செரிச்சல், குமட்டல், எரியும் வயிறு வலி போன்றவை இருக்கும். வயிற்றுல இருக்க அமிலம் வெறும் வயிற்றை போன்றே வலிய மோசமாக்குது. வயிற்று அமிலத்தை தடுக்க சில உணவுகள் மூலம் வலி அறிகுறைய குறைக்கலாம். இந்த அல்சர் பிரச்சனையுடன் போராடுறவங்க உணவுல சேர்க்க வேண்டிய 5 விஷயங்களை பார்ப்போம். இது வயிற்று வலிய குறைக்கிறது மட்டும் இல்லாம வயிற்று புண்ணை விரைவாக ஆறவும். வயிற்று புண் குறைய என்ன சாப்பிடலாம்? வயிற்று புண் குறைய நீங்க காய்கறிகள்ல கவனம் செலுத்தலாம். நார்ச்சத்து நிறைஞ்ச புடலங்காய், பீகங்காய், பூசணிக்காய், சுரைக்காய், பாகற்காய், கோவக்காய், முள்ளங்கி, இந்த 7 காய்கறிகள்ல தினமும் ஒரு காய்கறி உங்க உணவுல கண்டிப்பா இடம்பெற்றிருக்க வேண்டும். 100 கிராம் அளவாவது இருக்க வேண்டும். இது எல்லாத்தையும் வறுக்கவோ பொறிக்கவோ செய்யாம அப்படியே வேக வச்சு எடுத்துக்கொள்ளணும். தொடர்ந்து சேர்த்து வந்தா வயிற்று புண் குறைவதை பார்க்கலாம். அல்சர் இருக்கிறவங்க அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பலரும் தவிர்க்கிறாங்க. ஆனா அல்சருக்கு அசைவம் சாப்பிடலாம். புரதச்சத்து நிறைந்த கோழி இறைச்சி மற்றும் மீன் இரண்டையும் சேர்க்கலாம். அதிக மசாலா சேர்க்காம, காரம் சேர்க்காம ஆரோக்கியமான முறையில சமைத்து எடுத்துக்கலாம். இது அல்சரை குணமாக்க உதவும். தண்ணீரை விட சிறந்த மருந்து எதுவும் இல்ல. இது அல்சருக்கும் பொருந்தும். தினமும் காலையில எந்திரிச்சதையும் 750 மில்லி லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் 300 மில்லி லிட்டர் தண்ணி அப்படிங்கிற அளவுல குடித்து வர வேண்டும். தினமும் 3 லிட்டர் தண்ணி தவிர்க்காம குடித்து வர்றது பலனளிக்கும். வயிற்று புண்ணுக்கு சிறந்த மருந்தாக தயிர் இருக்குது. தயிர் அல்சரை குணமாக்கும். இதுல இருக்க ப்ரோபயோட்டிக் ஆனது வயிற்று புண்களை குணப்படுத்தும். தயிர் செரிமானத்தை மேம்படுத்தும். தினமும் 1 கப் தயிர் சேர்ப்பதை உறுதி செஞ்சு கொள்ளுங்க. அல்சர் இருக்கிறவங்க தினமும் பழங்களை சேர்க்கலாம். நார்ச்சத்து மிகுந்த பழங்கள் சேர்க்க வேண்டும். புளிப்பு இல்லாத பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். பப்பாளி, ஆப்பிள் போன்றவை கூட புளிப்பு தான். முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் நில பழங்கள், இனிப்பான பழங்களை தினமும் 100 கிராம் அளவை எடுத்துக்கோங்க. இங்க சொன்னது எல்லாத்தையும் 48 நாட்கள் அதாவது 1 மண்டலம் தவிர்க்காம சரியாக செஞ்சு வந்தா அல்சர், வயிற்று புண் குறையும். அல்சர் அறிகுறிகள் நன்றாகவே குறையும். அல்சர் முழுமையாக கூட குணமடையும். நன்றி. மறுபடியும் இதே மாதிரி ஒரு பதிவுல உங்களை வந்து சந்திக்கிறோம். இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க மருத்துவம். உடன் வழங்கியவர் டாக்டர் ஜி வி ஹெல்த் கேர்.